ஓய்வில்லாம சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த உலக உருண்டை பலவிதமான மனிதர்களை பாத்துக்கிட்டு இருக்கு எந்த திசையில பயணிக்கிறதுனே தெரியாம தகச்சு போய் நிற்கிற திக்கற்றவர்கள் பாதங்கள் நடக்க தயாரானால் பாதைகள் மறுக்கப் போவதில்லைன்னு யாரோ எப்பயோ போட்ட ஏதோ ஒரு பாதையில வாங்க போலான்னு பயணிக்கிற மேலும் சிலர் இவங்க எல்லாத்தையுமே பின்னாடி தள்ளிட்டு கூட்டத்துல ஒருத்தனா இல்லாம பத்தோட பதினொன்னா போயிடாம ஆயிரத்தில் ஒருவனா வர்ற எதிர்ப்புகளாலையும் இடைஞ்சல்களாலையும் இடரை விழுந்துடாம எதிர்த்து நின்று போராடி தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்குற மற்றும் சிலர் தடைகளை வென்றே சரித்திரம் படைத்தவன் ஞாபகம் வருகிறதான்னு ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுற ஈடு இணையற்ற தலைவர்களா அந்த சிலர் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு தலைமைதான் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நம்ம இந்திய கிரிக்கெட் அணிக்கு தேவைப்பட்டுச்சு யாருமே எதிர்பார்க்காத வகையில வங்க தேசத்துக்கிட்ட தோத்து போய் மரண அடி இந்திய அணி வாங்குச்சு ஒட்டுமொத்த இந்தியர்களும் உடஞ்சு போக கனவு கோப்பை கைவிட்டு போச்சேன்னு கதறி அழாத கண்களே இல்ல மாவீரன் படத்துல காஜல் அகர்வால் சொல்ற மாதிரிதான் கோப்பைன்றது நமக்கு வெறும் கனவுதானா பார்த்திபா அந்த டைலாக்ல எவ்வளவு சோகம் இருக்குமோ அதை விட அதிகமான சோகம் இந்தியர்கள் மனசுல இருந்துச்சு மீள இயலாத இருள் குழியில இந்திய கிரிக்கெட் அணி தடுமாறிக்கிட்டு இருக்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் அணிக்கு ஏழரை புடிச்ச வருஷம் சார்னு பல பேர் விமர்சனங்கள் செஞ்சாங்க ஆனா ஏழாவது மாசம் ஏழாவது நாள்ல பிறந்த ஒருத்தன் ஏழாம் நம்பர் ஜெர்சியோட எந்திரிச்சு நின்னா சார் சிங்கம் மாதிரி கம்பீரமா இருட்டுல தவிச்ச இந்திய அணிய வெளிச்சத்துக்கு கொண்டு வர தேவைப்பட்டது அந்த ஒரு சின்ன நம்பிக்கை கீற்றுதான் இருளகற்ற ஒரு விடிவெள்ளி விடிவெள்ளி மட்டும் கிடைச்சாலே போதும்னு இருந்த நமக்கு கிழக்குல உதிக்கிற சூரியனே கிடைச்சது இன்னும் தெளிவா சொல்லணும்னா உலகத்துல தங்கம் எங்க கிடைச்சாலும் அது தற்செயலாதான் கிடைக்கும் ஆனா நமக்கு தங்க குவியலே கிடைச்சது வெறி புடிச்சு ஓடி எப்போவுமே ஜெயிக்கிற பந்தய குதிரை மேல சவாரி செய்யறதுக்கும் பந்தயம் கட்டுறதுக்கும் நிறைய பேர் முன்னாடி வருவாங்க ஆனா தோத்து போய் உடஞ்ச கால்களோட நொண்டிக்கிட்டு இருக்கிற குதிரைய வெற்றி பாதை அழைச்சுக்கிட்டு போக ஜம்முன்னு ஒரு ஜாக்கி கிளம்பி வந்தான் ஜார்க்கண்ட்ல இருந்து ராஞ்சியில பிறந்த அந்த ஒரு ரட்சகன் நடுத்தர குடும்பத்துல பிறந்த என்னால என்ன செஞ்சிட முடியும்னு ஓஞ்சு போய் உக்காரல அமைஞ்சு வந்த வாய்ப்புகளால தன்னை வார்த்தெடுத்தான் நம்ம கிரிக்கெட் கடவுள் சச்சின தன்னோட மனசுக்குள்ள காட்ஃபாதரை நினைச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்த அவனுக்கு அப்போ தெரியாது ஒரு உலக கோப்பைய எண்ணிக்காவது ஒரு நாள் நாம முத்தமிட மாட்டோமான்ற ஒரு ஏக்கம் நம்ம கிரிக்கெட் கடவுள் மனசோட ஆழத்துல மண்டி கிடக்குது அந்த ஆசைய பூர்த்தி செய்ய போற அந்த மகத்தான காரியத்தையே நாம தான் பண்ண போறோம்னு விபரீத ராஜயோகம் உச்சத்துல குரு குருட்டு அதிர்ஷ்டம் சார் இதெல்லாம் நம்ம ஊர்ல அடுத்தவங்களோட வளர்ச்சியை ஜீர்ணிக்க முடியாதவங்களோட நாக்குகள் உச்சரிக்கிற வார்த்தைகள் உண்மைய சொல்லணும்னா அதிர்ஷ்டம் எப்பவுமே இஷ்டத்துக்கு வர்றதில்லைங்க தோனி த அன்டோல் ஸ்டோரின்ற தலைப்புக்கு ஏத்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு அவங்க கடந்து வந்த வழி நிறைந்த வழி சொல்ல மறந்த கதைகள் ஆயிரம் ஆயிரம் இருக்கு அந்த வழிகளை மறந்து மறைச்சு எவன் ஒருத்தன் எது வேண்டுமோ அதில் தினம் தினம் சிந்தனை எளிதல்லவே என்றும் சாதனைன்னு ஓடிக்கிட்டே இருக்கானோ அவன் பக்கம்தான் அதிர்ஷ்டத்தோட காத்தடிக்கும் வெற்றிகளும் அந்த ஒருத்தனை தான் தேடி போய் முத்தமிடும் அப்படி சலைக்காத கால்களோட முன் செல்லடா முன்னே செல்லடான்னு சலைக்காம ஓடி ரஞ்சி ட்ராஃபி ட்ராஃபி இந்தியா ஏ அணின்னு படிப்படியா மேல ஏறின அந்த ஹரிக்கேன் புயல் இந்திய அணிக்குள்ள இடம் பிடிக்கிறதுக்காக சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிட்ட இன்னல்கள் ஏராளம் ஏராளம் இப்படி இந்திய கிரிக்கெட்டுக்கு கிடைச்ச அந்த தேவ தூதன் வருஷம் டிசம்பர் தேதி தன்னோட முதல் ஒன் டே இன்டர்நேஷனல் போட்டியில கண்கள் நிறைய கனவுகள் ஆனா அன்றைய தினம் அவருடைய நாளா அமையல வெறும் பூஜ்யம் ரன்களுக்கு ரன் அவுட் ஆகி வெளில வர வேண்டியதா போச்சு அவருடைய வாழ்க்கையில பிள்ளையார் சுழியே பூஜ்ஜியத்துல தான் ஆனா அப்படியே நெலச்சு நிக்கலைங்க ஒரு ஆளுன்னு ம்ல எடுத்து வச்சிருக்காங்க பாருன்னு சொன்ன அத்தனை வாய்களையும் பாகிஸ்தானுக்கு எதிராக நூத்தி நாற்பத்தி எட்டு ரன்கள் அடிச்சு அடைச்சாரு லங்கேஸ்வரனுக்கு எதிராக வானளவு உயர்ந்து அனுமன் மாதிரி இலங்கைக்கு எதிராக விஸ்வரூபம் எடுத்து விளையாடி நூத்தி எண்பத்தி மூணு ரன்கள் சேர்த்தாரு அந்த மேஜிக் நம்பர் அப்ப யாருக்கும் புரியலைங்க இது ட்ரெய்லர் தாமா மெயின் பிக்சர் இனிமேதா இருக்குன்னு அந்த ஒரு பேட்ஸ்மேன் சொல்லாம சொல்றாருன்னு நைன்டீன் எயிட்டி த்ரீல உலக கோப்பைய இந்திய அணி ஜெயிச்சப்போ நாம அடிச்ச ரன்கள் நூற்றி எண்பத்தி மூணு அன்னைக்கே அந்த ரன்கள் அடிச்சு இன்னும் ஒரு உலக கோப்பையே என்னோட லிஸ்ட்ல இருக்குன்னு அந்த மாதீரன் சொல்லாம சொல்லியிருக்காருங்க த வேர்ஸ் நைட் மேர்னு கருதப்படுற இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உலக கோப்பை தோல்விக்கு அப்புறமா ஐசியூல கடந்த இந்திய அணிக்கு இளமை ரத்தம் பாய்ச்சறது மூலமா தான் எழுச்சி அடைய வைக்க முடியும்னு பிசிசிஐ முடிவு பண்ணாங்க கெட்டது நடந்த வீட்ல உடனே

ஒட்டுமொத்த இந்தியாவும் ஹாப்பியா நாச்சின்னு கொண்டாடின காலகட்டம் அதெல்லாமே கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாத சாமானிய மக்கள் கூட அப்ப உச்சகட்ட சந்தோஷத்துல இருந்தாங்க அப்படிப்பட்ட அற்புதமான லைஃப் டைம் மொமெண்ட்ஸ் அது எல்லாமே சார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டி ட்வெண்ட்டி உலக கோப்பைய இப்போ நினைச்சாலும் நம்ம உடல் சிலிருக்கிறத நம்மால உணர முடியும் ஏன்னா கிரிக்கெட்ன்றது நமக்கு ஒரு விளையாட்டு இல்லை அது ஒரு உணர்வு இரண்டாயிரத்தி ஏழுல மார்ச் இருபத்தி மூணு அணிக்கு பட்ட காயத்துக்கு அதே வருஷம் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி மருந்து போட்டு அந்த வடுவே இல்லாம ஆக்கின அந்த சகலகலா டாக்டர் எப்படிங்க அவரை மறக்க முடியும் எக்ஸ்பர்ட்ஸ் வுட் ஹவ் டோல் மீ டு கோ வித் லீச் பின்னா பட் ஐ ஹேட் அதர் ஐடியாஸ்னு ஹர்பஜனுக்கு பதிலா ஜொஹிந்தர் சர்மாவை தைரியமாக பவுலிங் போட வச்சு பரம எதிரி பாகிஸ்தானை வதம் செஞ்ச வசீகரனை எப்படி கொண்டாடாம இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வெற்றி ஏதோ லக்ல கிடச்சிருச்சு சார் இந்த வெற்றியெல்லாம் பத்தாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் உலக கோப்பைய வாங்கி பதிலா கொடுத்தாரு அந்த ஒரு தொடர்ல யுவராஜ் சிங் சச்சின் காம்பீர் ஜஹீர் கான் பல வீரர்கள் கலக்கினாலும் எல்லாரோட எதிர்பார்ப்பும் ஒருத்தர் மேலதான் இருந்துச்சு அவரு எப்போ கலக்க போறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க எதிர்பார்த்தது மாதிரியே இறுதி போட்டியில இன்ப விருந்து எல்லாத்துக்கும் வச்சாரு அந்த இருமுகன் தான் இறக்குற நேரத்துல கூட பார்க்க விரும்புற ஒரு காட்சியா ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் உலக கோப்பையை இந்திய அணிக்கு ஜெயிச்சு கொடுத்த அந்த ஒரு வெற்றி அது கவாஸ்கர் சொல்லியிருக்காரு இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறமா கனவாவே இருந்துட்டு இருந்த அந்த ஒரு கோப்பைய கையில ஏந்தி அணியோட தலைவனா தான் நியமிக்கப்பட காரணமா இருந்த கிரிக்கெட் கடவுளோட கைகளில் காணிக்கையா தன்னோட குருவோட கரங்கள்ல குரு தட்சணையா அந்த கோப்பைய பரிசா வச்சாரு கடவுளோட கணக்கு தப்பாகாதுன்னு நிரூபிச்ச அந்த கர்ம வீரனை எப்படிங்க மறக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதிமூணு சாம்பியன்ஸ் டிராஃபி பலம் நிறைஞ்ச ஆஸ்திரேலிய அணி மட்டும்தான் ரெண்டு முறை சாம்பியன்ஸ் டிராஃபியை தூக்கி இருந்தாங்க ஆனா இந்திய அணியையும் இரண்டாவது முறையா தூக்க வச்சு ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடான்னு சொல்லாம சொல்லி ஐசிசி நடத்துற அத்தனை சர்வதேச கோப்பைகளையும் இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்து பேராண்மை ஜெயம் ரவி மாதிரி நானா இதெல்லாம் நிகழ்த்தினு ஓரமாக நிப்பாரு வாங்கின டிராஃபி மொத்தத்தையும் இளம் வீரர்கள் கிட்ட கொடுத்துட்டு ஓரமா நின்று ரசிக்கிற இந்த தலைகணம் இல்லாத தானைய தலைவனை எப்படிங்க மறக்க முடியும் தலைமை பெருமையா பாக்குறவங்களுக்கு மண் கிரீடம் ஆனா கடமையா கருதுறவங்களுக்கு தான் அது பொற்கிரீடம் அந்த கடமையையே ஒரு கலையா பார்த்தவர்தான் நம்ம தங்க தளபதி கல நிலவரம் என்னன்னு கணிக்கிறது கடவுள் நம்மளை காப்பாற்ற வர போறதில்ல ஜெயிக்கணும்னா நீங்க தான் போராடணும்னு உற்சாகம் ஊட்டி தன்னோட படை வீரர்களை தயார்படுத்துறது வெற்றிக்கான வியூகங்களை வகுக்கிறது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதிரடியான அறிவுபூர்வமான அழுத்தமான முடிவுகளை எடுக்கிறது சக வீரர்கள் சாதிக்க தவறும் போது அதையே சுட்டி காட்டி மட்டம் தட்டாம தட்டி கொடுத்து ஆலோசனைகள் சொல்லி அடுத்த முறை களத்துல அவங்களை ஜெயிக்க வைக்கிறது வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் அதை சமமா பாவிக்கிறதுன்னு தலைமை பொறுப்புக்கான அத்தனை தகுதிகளும் இயல்பாவே நம்ம ஆள வந்தான் ஐம்பெரும் கண்டங்கள் ஆள வந்தான் ஆயிரம் போல வந்தான் அதனாலதான் இந்திய ராணுவத்தோட கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவி அவரோட கம்பீரத்தால கௌரவம் அடைஞ்சது பத்ம பூஷனும் பெருமை அடைஞ்சது எத்தனை விமர்சனங்களை தன் மேல வீசினாலும் வருத்தப்பட்டதும் இல்ல கோபப்பட்டதும் இல்ல எப்பவுமே ஒரு சின்ன புன்னகையோட தன்னோட பேட் மூலமா தான் அவங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்காரு எந்த கைகள் தன்னை குட்டிச்சோ அதே கைகளை தனக்காக தட்டவும் வச்சிருக்காரு இந்த மாயாவி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இவர் தங்க பிள்ளை ஆனா தமிழகத்துக்கு செல்ல பிள்ளை மஞ்சளை நம்ம மண்ணோட நிறமா மாத்தினதுல இவரோட பங்கு ரொம்பவுமே முக்கியம் ஒவ்வொருத்தரையும் தனக்காக விசிலடிக்க வச்சு சென்னையோட சூப்பர் கிங்கா மகுடம் சூடாத மன்னனா சுத்தி வராருங்க நம்ம சூரக்கோட்டை சிங்க குட்டி இதுவரைக்கும் அவர் கொடுத்திருக்கிற வெற்றி தருணங்களையும் நினைவுகளையும் கொண்டாடி தீக்கிறதுக்கே நமக்கு இன்னொரு யுகம் வேணும் வருங்காலத்துல இவர் செஞ்ச சாதனைகள் எல்லாமே தகர்க்கப்படலாம் வெற்றிகள் குவியலாம் ஆனா அதை செய்ய போற அத்தனை பேரும் பயணிக்க போறது இந்த வீர திருமகன் ஏற்படுத்திட்டு போன அந்த பாதையில தாங்க தோனி ஆமா நம்ம இந்திய அணிக்கான தோனி இவர் தாங்க நாம போது தோனி கரைசேத்தோனி தான் கரசேந்தவங்க தோனிய மறக்கலாம் ஆனா சாட்சியா நின்ன நீல வானமும் கடலும் என்னைக்குமே அவரோட புகழ் பாடி நிற்கும் மஹி த மேன் ஆஃப் மில்லியன் அண்ட் ஹாப்பி பர்த்டே மகி, வி லவ் யூ தல